உதடுகள் ஒட்டாமல் இரண்டு திருக்குறள்களை உச்சரிக்க வேண்டும். திருக்குறளோட முதல் மொழியாக்கம் லத்தீனில் செய்யப்பட்டதா? அந்த லத்தீனோட முதல் மொழியாக்கத்தில் அறம் பொருள் ஆகிய ரெண்டு பாக்கள் மட்டும்தான் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கா? அது ஏன்? திருவள்ளுவரோட மற்ற நூல்கள்லாம் என்னென்ன? அந்த நூல்கள்லாம் எதை பற்றினது? திருக்குறளில் வடமொழி வார்த்தைகள் இருக்கா? எவ்வளவு இருக்கும்? இந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் இன்றைய காணொளி. வணக்கம், இது மைக்குச்சி. திருக்குறள் நாளே 1330 குறள், 133 அதிகாரம், அவங்கிற எழுத்தில் 107 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச செய்திகள் தான். தெரியாத சில செய்திகளை பார்க்கலாம் வாங்க. திருக்குறளுக்கு இதுவரைக்கும் 230 உரையாசிரியர்கள் 275 விளக்க உரைகளை கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் பரிமேலழகரும் தற்காலத்தில் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய விளக்க உரைகளும் தான் பெரும்பாலும் கையாளப்பட்டுருக்கு. சுமார் 2300 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய திருக்குறள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற தமிழ் மொழியோட வடிவத்தை பெற்று பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 1730 வருடம் கான்ஸ்டாண்டியூ ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிற வீரமாமுனிவர் முதன் முதலாக திருக்குறளை லத்தீன் கையெழுத்து பிரதியில மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. அதை ஜியு போப் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அவர் துறவரம் மேற்கொண்டிருந்ததுனால அறம் பொருள் ஆகிய ரெண்டு பாக்கள் மட்டும்தான் மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. மூன்றாம் பாலை அவர் படிக்கவும் இல்லை, மொழியாக்கம் செய்யவும் இல்லை. அவரோட நூல்கள், தமிழ் நூல்கள் எல்லாத்துலேயும் திருக்குறள்லேருந்து நிறைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காரு. இதுதான் திருக்குறளோட முதல் மொழியாக்கமா? இல்லை. இந்த மொழியாக்கத்துக்கு சுமார் 130 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1595 திருக்குறள் மலையாளத்தில் திருக்குறள் பாஷாங்கிற பேரில் கையெழுத்து பிரதியாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மொழியாக்கத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. இந்த கையெழுத்து பிரதி மொழியாக்கம் 1933-34 வருடம் கொச்சின் தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தோட ஆண்டறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மொழியாக்கம் செய்யப்பட்டது சுமார் 300 வருடங்களுக்கு பிறகுதான் ஆண்டறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. தற்காலத்தில் மட்டும் மலையாளத்தில் 21 திருக்குறள் மொழியாக்கங்கள் இருக்கு. இது மற்ற மொழிகளில் இருக்கிற திருக்குறள் மொழியாக்கத்தை விட மிக அதிகம். திருவள்ளுவர் எழுதின மற்ற நூல்கள் பார்த்தா 14 நூல்கள் இருக்கு. ஞான வெட்டியான், ரத்தின சிந்தாமணி, பஞ்சரத்னம், கற்பம், நாதாந்த சாரம், நாதாந்த திறவுகோள், வைத்திய சூத்திரம், கற்பக்குறுநூல், முப்பு சூத்திரம், வாத சூத்திரம், முப்புக்குரு, கவுனமணி, ஏனி ஏற்றம், குறுநூல். இந்த 14 நூல்களும் பெரும்பாலும் வைத்தியம் சார்ந்த நூல்கள், அதாவது மருத்துவ நூல்கள். இதில் ஞான வெட்டியான் அப்படிங்கிற நூல் திருவள்ளுவர் நாயனார் அப்படிங்கிறவர் 12 நூற்றாண்டில் எழுதினதுன்னும், திருவள்ளுவர் 1 நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. திருக்குறளில் வடமொழி எழுத்துக்கள் இல்லை. 39 வடமொழி வார்த்தைகள் மட்டுமே இருக்கு. இந்த 39 வடமொழி வார்த்தைகளும் தமிழில் வேர் சொற்கள் உடையவை அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஞான வெட்டியான் நூலில் நிறைய வடமொழி எழுத்துக்களும் வடமொழி வார்த்தைகளும் கலந்திருக்கும். இந்த வேறுபாடு தான் திருக்குறளையும் ஞான வெட்டியானையும் காலத்துக்கு முற்பட்டவை பிற்பட்டவைன்னு பிரித்து சொல்கிறதுக்கான காரணங்களாக இருக்குது. சரி, திருவள்ளுவரோட இந்த மற்ற நூல்களை பற்றி உங்களில் யாராவது படிச்சிருந்தாலோ இல்லை இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சிருந்தாலோ விமர்சன பகுதியில் குறிப்பிடுங்க. இப்போ உதடுகள் ஒட்டாமல் உச்சரிக்கப்படும் திருக்குறள்களை பார்க்கலாம். 1. வெகுளாமை அதிகாரம், 310 குறள். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை, துறந்தார் துறந்தார் துணை. 2. துறவு அதிகாரம், 341 குறள்.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். இந்த இரண்டு திருக்குறள்களை மட்டும்தான் நம்ம உச்சரிக்கும் போது உதடுகள் ஒட்டுவதில்லை. நன்றி, வணக்கம்.